bye ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ ஒரு பாசிட்டிவ் நோட்டட இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணலாம் என்னடா டெய்லி விளாக் போட்டுகிட்டு இருந்த பொண்ணு இப்போ ஆளே காணும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வராளே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பத்தியாஸ் நான் ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஹெக்டிக்கா போகிறதுனால மட்டும்தான் இப்படி பண்றேன் அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் சண்டே விலாக் ஹோம் அலோன் விளாக் வீட்ல நானும் அண்ணா மட்டும்தான் அப்பா அம்மா எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டாங்க ஸோ ஃபுல் டே காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் மட்டும்தான் ஆக்சுவலி இருந்தேன் வீட்டில் ஸோ என்னெல்லாம் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு பிரேக் கிடைச்சது ஸோ உங்க கூட நான் இந்த விளாகை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சண்டே வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை எந்த ஒரு வேலையும் இல்லை இந்த டைமுக்குள்ளே எது முடிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபுல் சண்டே ரெஸ்ட்டுக்காக கிடச்ச டே தான் இந்த டே ஸோ நான் பொறுமையாக ஒரு லெவன் ஓ கிளாக் அப்படி எழுந்திரிச்சிருப்பேன் காலையிலே அரௌண்ட் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு பால் வாங்கி வச்சிட்டேன் ஏன்னா இவங்க மாட்டு பால் கொண்டு வருவாங்க மிச்ச பால்லாம் டைரிக்கு போட்டுருவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாேருக்குமே கொடுத்துட்டு டைரிக்கு போவாங்க ஸோ அதை மட்டும் நான் வாங்கி வச்சுட்டு லெவன் ஓ கிளாக் அப்படி எழுந்திரிச்சு போய் நானும் அண்ணாவும் காஃபி போட்டு குடிக்கலாம் நான் போய் பாலை சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் வீடு கொஞ்சம் சுத்தம் இருந்தேன் வீட்டில் அம்மா அப்பா இல்லைன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல இருந்தே வந்துடும் இன்றைக்கி இதெல்லாமே பண்ணணுமா அப்படின்னு அப்போது இவ்வளோ வருஷமாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எப்படி கேரி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சாலே பயமாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்றது எந்திரிச்சா இந்த டைம்குள்ளே முடிக்கணும் லன்ச் பாக்ஸ் இந்த டைம்குள்ளே கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இந்த டைம்லைன்ஸ் இருக்குல்ல ஸோ அது அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் காலையில இருந்து நைட் வரைக்கும் எப்பவுமே இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே காஃபி வைக்காத போனேன் ஏன்னா ஆல்ரெடி லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு எங்க அண்ணா தான் விளையாடிட்டு வந்திருந்தாங்க சோ போய் வச்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்டும் இல்லை இன்னும் அப்படின்ட்டு நான் போய் காஃபி சூடா வச்சேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேற வச்சுட்டேன் நல்லா அப்பதான் ஒர்க் பண்ண முடியும் பிரிஸ்கா அப்படின்னு சின்ன வயசுல இருந்து மாட்டு பால் குடிச்சு வளர்ந்தவங்களுக்கு பேக்கெட் பால் குடிக்கணும்னா பெருசா செட் ஆகாது அந்த மாதிரி கேட்டகரி தான் நானு பாட் மாட்டுப்பாலே ரொம்ப சின்ன வயசுலேருந்து குடிச்சிட்டு இருந்தேன் லைக் பிறந்ததுலருந்தே அப்படிதான் குடிச்சிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே ஸோ பேக்கெட் பால் திடீர்னு வாங்கிட்டு அந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆகும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும் அந்த பேக்கெட் பால் குடிச்சா இந்த மாதிரி யாருக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க இல்லை எனக்கு மட்டும்தான் தான் எப்படியானு எனக்கு சுத்தமாக பிடிக்காது பேக்கெட் பால் ஈஸியாக நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண உடனே சொல்லிடுவேன் இது மாட்டுப்பால் கிடையாது அப்படின்னு அதுக்குன்னு போற இடத்துல எல்லாமே உனக்கு மாட்டுப்பாலே கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது பட் ஹண்ட்ரடில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து வீட்டில் நான் மாட்டுப்பாள் தான் கொடுப்பேன் வெளியில் எங்கேயாச்சும் போனால் ஆப்வியஸாக என்ன இருக்கோ அதை நான் குடிச்சிப்பேன் இந்த மாதிரி குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக மேகி பண்ணலாம் ஆஃப்டர்நூனுக்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின் தான் யோசிச்சு வச்சிருந்தேன் பட் அண்ணாவ கேட்கும்போது அவன் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அப்போ தான் நாங்கள் காஃபி குடிச்சோம் சீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா அண்ணா வேணாம் டேரெக்டாக லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே சரி ஒருத்திக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு நானும் சாப்பிடல பிஸ்கெட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதுவே நாங்கள் சாப்பிட்டோம் காலையில் அண்ட் சைட் பை சைடு அந்த ஸ்டவ் மேலே இருக்கிறது அதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா முந்தைய நாள் அம்மா மிட் நைட்லேயே கிளம்பிட்டாங்க ஸோ கிச்சன் அப்படியே தான் வச்சிருந்தாங்க நான் தான் அப்படியே வச்சுட்டு போகணும் நான் ஃபுல்லாக பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஸோ குட்டி குட்டியாக சைடில் வேலையும் குட்டி குட்டியாக பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு எப்பவுமே கிச்சன் க்ளீனாக இருக்கணும் நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினைப்பேன் ஆனால் எங்கள் அம்மா பண்ண பண்ணவே க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அது ஏன்னா எண்ணெய் பீஸுக்கு அப்படியே ஒட்டிடும் அது அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க டேவை எவ்வளோ ப்ரொடக்டிவா எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ ப்ரொடக்டிவாக எடுத்துக்கோங்க நம்ம இன் கேஸ் சண்டே தானே அப்படின்ட்டு நம்ம சில சில டைம் பெட்ல படுத்துட்டே இருப்போம் அந்த மாதிரி இருந்த கேசஸும் எனக்கு இருக்கு சுத்தமா எந்திரிக்கவே பிடிக்காது உட்காந்து ரீல்ஸ் ரீல்ஸா பார்த்துட்ருப்பேன் இருப்பேன் யூடியூப் பார்ப்பேன் இன்ஸ்டா பார்ப்பேன் இந்த மாதிரி பேட் டேஸுமே இருந்திருக்கு எதுவுமே பண்ண முடியாம ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ இட்ஸ் ஓகே டு டேக் அ பிரேக் அந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே பண்ண பிடிக்கலனா இட்ஸ் ஓகே அமைதியாக உட்காந்துருங்க ஒன்றுமே பண்ணாமல் பட் மறுபடியும் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி தான் மேபி எல்லாருக்குமே போயிட்டுருக்கும் எல்லாருமே ஒரு ஒரு டேரெக்ஷனில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க லைஃப்பில் ஸோ எயிட்டீன் இயர்ஸ் ப்ளஸ் ஆனாலே உங்களுக்கு அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த ப்ரெஷரு ஒர்க்கு அந்த மாதிரி நிறைய எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் நம்ம தான் ஜாலியாக இருக்கோம்னு நினச்சாலும் இருக்கலாம்னு நினச்சாலும் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் கடந்து தாண்டி எல்லாமே ஃபேஸ் பண்ணி போகிறது தானே லைஃப் அண்ட் இந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸ்லயும் நிறைய லைஃப் லெசன்ஸ் கத்துக்கலாம் நிறைய பேர் இருந்து ஸோ அந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ் கத்துக்கிட்டு அது உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க லைஃப்ல எதுவுமே யாருமே பர்மனெண்ட் கிடையாது நம்மளுக்கு நம்மளே ஃபஸ்ட் நம்மளுக்கு பர்மனெண்ட் கிடையாது இந்த பூமிக்கு யாருமே பர்மனெண்ட் கிடையாது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வயநாடு இஷு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஸோ ஓவர் நைட்டில் என்ன வேணா நடக்கலாம் ஸோ அப்படி இருக்க லைஃப்ல இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் எதுக்கு அப்படின்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக இருக்கணும் கெரியர் க்ரோத் இருக்கணும் எல்லாமே ஓகே தான் பட் சம்டைம்ஸ் நீங்க பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்களேன் நம்ம எதுக்கு இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் எதுக்காக இப்படி ஓடுறோம் எதுக்காக இப்படி பண்ணுறோம் இல்லை என்ன தான் கிடைக்க போகுது இப்படி பண்ணி அப்படின்னு எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஓடுறதுக்கு ஒரே காரணம் அவங்க ஃபேமிலி குரோத்துக்காகவும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக வந்து எல்லாருமே ஓடுறாங்க இன்க்ளூடிங் மீ இல்லைன்னா யாருமே வேலைக்கு போக வேண்டாம்ல ஸோ இந்த ஃபினான்ஷியலாக நம்ம எல்லாருமே ஸ்டேபிளாக தான் எல்லாருமே இப்படி ஓடுறோம் பட் ஓடுற நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்களை தள்ளி விட்டு நம்ம ஓட வேண்டாம் நம்மளோட வேலை என்னமோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம் ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க என்ன ஸ்ட்ரகிள் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது கரெக்டாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைண்டாக இருக்கலாம் பிடிக்கலன்னா விலகிக்கலாம் பிடிச்சா பேசலாம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அட்லீஸ்ட் வேர்ட்ஸால் ஹெல்ப் பண்ணலாம் இது பியூர்லி என் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மேபி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு டிஃபர் ஆகலாம் இட்ஸ் ஓகே ஏதாச்சும் டிஃபர் ஆச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் மேபி எப்படி இருக்கும் அப்படின்னு அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மஷ்ரூம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணா ஃப்ரெஷ்ஷாக மஷ்ரூம் பேக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ ஆப்வியஸாக அம்மாவாசை ஆடி மாதம் எல்லாமே கலந்து வரதுனால நோ நான்வெஜ் நான்வெஜ் செய்யலை ஆக்சுவலி ஸோ நீங்களும் இதே தான் யோசிச்சுருப்பீங்க என்னடா சாம்பார் போட்டாங்களே அப்படின்னு ஸோ நான் மஷ்ரூமில் பெப்பர் ஃப்ரை இருந்தேன் யூஸ்வலி நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அம்மாவோ அப்பாவோ கூட இருப்பாங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் அண்ணா இருப்பாங்க பட் இந்த டைம் வந்து கம்ப்ளீட் அலோனா தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் யாரோட ஹெல்ப் இல்லாமல் சரி பொறுமையாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சாம்பார் இருந்துச்சு ஸோ சாம்பாருக்கு வந்து ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் சரி பெப்பர் ஃப்ரை ரொம்ப ஈஸி தானே பண்ணிடலாம் மிக்சியில் அரைச்சா வந்துடும் போகுது அப்படின்றத ஆரம்பித்தேன் ஸோ நல்லா கட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன் அண்ட் மஷ்ரூம் நிறைய பேருக்கு பிடிக்காது அது ஏன்றது எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஷ்ரூம் உங்களுக்கு ஏன் பிடிக்காதுன்றது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா சில பேருக்கு அது பார்த்தாலே இல்லை நான் சாப்பிட மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மஷ்ரூம்னால் ரொம்ப பிடிச்சிருக்கும் அது காளான் ஃப்ரைலாம் பண்ணுவாங்க அங்கே ஸோ ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கோயம்புத்தூரில் இருக்கும் போது தான் நானும் ஆக்சுவலி மஷ்ரூம் சாப்பிட்டு பழகுனேன் வெஜிடேரியனில் மஷ்ரூம் பன்னீர் பொட்டேட்டோ இதை தவிர்த்து என்ன ரெசிபி இருக்குன்னு சொல்லுங்க லைக் என்ன ஐட்டம் ஏன்னா நம்ம அடுத்த ஒரு மாசம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சோ தான் ஏதாச்சும் வித்தியாசமா செஞ்சு சாப்பிடணும் ப்ளஸ் நான் வந்து இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் நான் டயட்ல இருக்க போறேன் டயட் இந்த சென்ஸ் உடம்பு குறைக்கிறதுக்காக அப்படி அந்த மாதிரி டயட் இல்லை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஏன்னா எனக்கு அந்த வாக்கிங்ன்ற ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு எப்போ பார்த்தாலும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து உட்காந்து எக்ஸசைஸ் வாக்கிங்கு பாடி எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போச்சு ஸோ கொஞ்சமாச்சு பேலன்ஸ்டாக வச்சுக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு வெயிட்டை பத்தி செகண்டரி தான் பட் என்னோட ஹெல்த் ஃபஸ்ட்டு வரதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் ஏன்னா எனக்கே தெரியுது ரொம்ப ஸ்கின்னு அப்புறம் ஹேரு அப்புறம் பாடி எல்லாமே டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு ஸோ அதெல்லாமே நான் வந்து உட்காந்து ரெடி பண்ணணுன்ட்டு அப்படி யோசிச்சு வச்சுருக்கேன் இப்படி ஏதாச்சும் யோசிப்பேன் அடுத்த ஏதாச்சும் வேலை வரும்போது அதில் அந்த வேலையில் இன்வால்வ் ஆகிடுறேன் இது இப்படியே மறந்துடுறேன் இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கேன் ஆக்சுவலி ஒரு கன்சிஸ்டன்சியே கடை இல்லை என்னோட என் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு ஸோ பெப்பர் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு பெப்பர் கொஞ்சம் சீரகம் அப்புறம் சோம்பு இது மூணு போட்டு மிக்ஸியில் அரைக்கலாம்னு எடுத்தேன் அன்னைக்குன்னு பார்த்து என்னாச்சுன்னு தெரியல ரெண்டு மிக்சியுமே ஒர்க் ஆகாமல் போச்சு ஸோ பாதி தான் நல்லா அரைக்க முடிச்சிது ரொம்ப ஹாஃப் கிரைண்டட் அந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம நினைச்சிருந்தா பெப்பர் பவுடர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் பட் நான் வந்து இதை பாதி அரைச்சு வச்சுட்டேன் எனக்கு இது வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்ல சரி ஓகே நம்ம தானே சாப்பிட போகிறோம்ன்ட்டு நான் ஆரம்பிச்சேன் சோ ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டு கடுகு அப்புறம் வெங்காயம்லாம் நல்லா தாளிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிட்டேன் மஷ்ரூம்லேயே ஆல்ரெடி வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும் அதனால கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணால் போதும் ஸோ வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பெப்பர் ஜீரக சோம்பு அந்த பவுடரை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் கிடையாது ரொம்ப நார்மலான பெப்பர் ஃப்ரை மசாலா தான் இந்த குக்கிங் சேனல் பண்ணுற எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அது ரொம்ப ஈஸி கிடையாது லைக் லிட்டரலி நம்ம பார்க்கறதுக்கு என்ன இவங்க சமைக்கிறாங்க அப்படின்னு தான் தோணும் இருக்கும் ஒரு கையில கேமரா கையில் குக் பண்ணுறேன் எனக்கே இப்படி கடுப்பா ஆங்கிள் மாத்தி மாத்தி எடுப்பாங்க மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் டென் மினிட்ஸ் ஆன ரெசிபி தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ண விட்டுவிட்டேன் வேற எந்த எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் அண்ட் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மிளகா பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் பட் என்னோட சஜஷன் அதை ஆட் பண்ணாதீங்கன்னா பெப்பரே ரொம்ப அதிகமான காரம் கொடுக்குது ஸோ என்னோடய ரெசிபி கொஞ்சம் காரமாயிடுச்சு அதனால் நான் மிளகா தூளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் இது கூட அம்மா நைட் ரைஸ் வச்சிருந்தாங்க ஸோ அதுவே இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேர் தானே அப்படின்ட்டு நான் அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன் சாம்பாருமே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஸோ அதே எடுத்து யூஸ் பண்ணி பெப்பர் ஃப்ரை மட்டும் வச்சு சாப்பிட்டோம் கொஞ்சம் ஆயில் அதிகமாகிடுச்சு பட் டேஸ்ட் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆடி நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் கிச்சனுக்கு போனால் எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது கால் பண்ணி கேட்கவும் முடியாது அவங்க ட்ராவலிங்கில் இருந்தாங்க சரி இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாம் அப்படின்னு பண்ண ரெசிபி தான் இது ஆக்சுவலி நான் பிளான் பண்ணதே ஏதாச்சும் வெஜ் பிரியாணி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பட் அதுக்கு திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும் நான் வீக்லி ட்வைஸ் கிச்சனுக்குள்ளே போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா எனக்கு கிடைக்கிற லீவில் மட்டும்தான் நான் இப்போ ஏதாச்சும் குக்கிங் வீடியோ பண்ணுவேன் வீக்கெண்ட்ஸ் இல்லைனா ஏதாச்சும் ஈவினிங் டைமில் டைம் கிடைச்சா மற்றபடி நான் பரிசாக கிச்சன் பக்கமே போகிற ஆளே கிடையாது பட் ஆக்சுவலி வந்து குக்கிங் வந்து லைக் ஒரு தெரப்பி மாதிரி தான் நம்மளுக்கு ஏதாச்சும் டவுனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரிலாம் நான் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மூடவுட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வந்து கோகனட் புட்டிங் ட்ரை பண்ணலான்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன் இதெல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்பயர் ஆகிறது தான் எய்தர் எங்கள் அண்ணா எனக்கு ஷேர் பண்ணுவாங்க இல்லைனா எங்கள் அம்மா எனக்கு ஷேர் பண்ணுவாங்க இது பண்ணு அப்படின்னு ஸோ அதை பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன் ட்ரை பண்ணுவேன் எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படின்னு அண்ட் நம்ம எப்படி செஞ்சாலும் வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்மளை டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் எங்கள் அண்ணாவும் எதுவுமே சொல்லலை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு போனால் எனக்கே தெரிஞ்சது காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு பட் எதுவுமே சொல்லல சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டாங்க அது எல்லாருமே அண்ட் நைட் அப்பா அம்மா வந்து டேஸ்ட் பண்ணாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற குட்டி குட்டி ஹாப்பினஸ் இந்த மாதிரி சமைச்சு மற்றவங்களை தான் ஸோ வீட்டில் யாராச்சும் சமைச்சாங்கன்னா அவங்கள பாராட்டுங்க குறை சொல்லாதீங்க பட் நானும் அது பண்ணுவேன் எப்போவாச்சும் காரம் அதிகமாகிடுச்சுன்னா என்னால் சாப்பிடவே முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கோவப்படுவேன் அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சண்டே ஆஃப்டர்நூன் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்தேன் ரெஸ்ட் சென்ஸ் நான் வெறும் யூடியூப் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் நீயா நானா பார்ப்பேன் தமிழ் பார்ப்பேன் இந்த மாதிரி தான் ரெஸ்ட்னா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன் வேறு எந்த எக்ஸ்டர்னல் எடிட்டிங் இல்லாமல் வேலை இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் போல அம்மா துணி போட சொல்லியிருந்தாங்க ஸோ நான் போய் துணியெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா அடுத்த நாள் மண்டே எல்லாம் எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்பணும் துணியெல்லாம் வேணும் அப்படின்னு போட சொல்லியிருந்தாங்க ஸோ அழகாக சமத்து பிள்ளையே உட்காந்து எல்லா துணியும் போட்டு முடிச்சிட்டேன் அண்ட் வாஷிங் மிஷின் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மளுக்கு பெரிய வேலை கிடையாது அதில் நம்ம ஆன் பண்ணி விட்டு அது பாட்டு கூட போகுது ஓரளவுக்கு எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன் பட் வீடு பெருக்கிறது மட்டும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அப்புறம் சரி வேண்டாம் ஆறு மணிக்கு மேலே பெருக்க வேண்டாம் ப்ளஸ் அம்மாவாசானிக்கு வேறு வீட்டில் இருக்கிறது எடுத்து வெளியில் போட வேண்டாம் அப்படின்ட்டு நான் வீடு மட்டும் பெருக்காமே விட்டுட்டேன் ஸோ அம்மா வந்து கேட்டாங்க பட் நான் சொல்லிவிட்டேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு ஸோ டே இந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணுறது வீட்டில் ஆளுங்கள்லன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல தினம் தினம் இப்போ இப்படி தான் நம்ம அம்மா அப்பாலாம் இருப்பாங்க வீட்டில் நம்மளாம் வேலைக்கு போயிட்டோன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்க அதுக்காக தான் சொல்கிறாங்க கேர்ள்ஸ்மே நல்லா இண்டிபெண்ட்டாக நல்லா இருக்கணும் அப்படின்னு அண்ட் ஈவினிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் டீலாக போட்டு குடிச்சிட்டு அண்ட் அம்மா நைட்டு வந்தாங்க ஸோ ஜாமுன் வாங்கிட்டு வந்தாங்க அம்மா அப்பா வரும்போது அண்ட் அப்பா பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதை எனக்கு வச்சு விட்டுட்டு அண்ட் அண்ட் தான் என்னோடய ஃபுல் டே போச்சு ஹோம் அலோன் டே ஸோ அவங்க கூட இந்த விலாகை ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டேக் கேர் டாட்டா பாய் பாய்